மலைப்புறத்தில் பாமக மாநில பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். நமக்கு ஏற்ப களம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகள் எல்லாம் பார்த்தால் அது எல்லாம் கலைந்து பிரிந்து உடைந்து தேய்ந்து இருக்கின்ற ஒரு சூழல். ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் வேகமாக வீரமாக நடைபயணம் நடைபெற்று போய் போயிருக்கோம். வேகமாக நம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி. சில கட்சிகள் விளம்பர அரசியல் செய்து வருகிறார்கள். சில கட்சிகள் அரசியல் இருந்து சத்தம்தான் வருது, உள்ள ஒன்றும் கிடையாது. எந்த கட்சி என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தினமும் செய்தி வரணும், அவ்வளோதான். அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கு தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. ஆனால் சத்தம் செய்தி வரணும். நம்ம அப்படிலாம் கிடையாது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா அந்த கட்சியில் அவர் என்ன தினம் ஏதோ மீடியாவை பார்க்குறாரு, தினம் இப்படி பண்ணுறாரு, பேசுகிறாரு, வாட்சி காமிக்கிறாரு, இப்படிலாம் நடக்குது. இன்னொருத்தர் அடுக்கு மொழியில் பேசுகிறாரு, இப்படி அப்படி பேசுகிறாரு, இப்படி இப்படி காமிக்கிறாரு. அதெல்லாம் அவங்க பண்ணிட்டோம்பா, நமக்கெல்லாம் அதெல்லாம் வராது, வரவும் வேண்டாம், அதுக்கு தேவையும் இல்லை நமக்கெல்லாம். நமக்கு தெரிஞ்ச அரசியல் டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், வளர்ச்சி அரசியல், வளர்ச்சியை நோக்கி நம்ம போவோம். அங்கீகாரம் வந்து கொண்டிருக்கிறது, அங்கீகாரம் வந்து கொண்டிருக்கிறது. உறுதியாக வரும், நம்பிக்கை வையுங்கள், உறுதியாக வரும். தமிழ்நாட்டு மக்களுக்கு வேற வழி இல்லை. நம்மளை விட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேற வழி இல்லை. அந்த மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஆனால் 55 ஆண்டு காலம் ரெண்டு கட்சிகளும் ஆட்சி செய்து மக்கள் மனசில் அப்படியே ஒரு வெறுப்பு இருக்குப்பா, போதும்பா, அந்த வெறுப்பு இருக்குது. அது என்ன பார்க்கலாம், களத்திலே பார்க்கலாம், உங்களுக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால தான் நான் சொன்னேன், இது நமக்கேற்ப ஒரு சூழல் நல்லா இருக்கா, களம் நல்லா இருக்குது. அதிமுக நாளாக உடஞ்சிருக்கு, அவங்களுக்குள்ள பிரச்சனை நிறைய, அது அவங்க உட்கட்சி பிரச்சனை இருக்குது. திமுக மக்களுடைய விமர்சனங்கள்லாம் பார்த்தா, திமுக அரசு மீது மக்களுடைய விமர்சனங்கள்லாம் பயங்கரமான விமர்சனங்களாக இருக்குது. அடுத்தது யார் இருக்கானா, நம்ம தான் இருக்கிறோம். மற்றவங்களாம் வெறும் சத்தம்தான் இருக்கு. அதை ஏதோ கிள்ளி கொடுத்தார்கள், 10.5 கிள்ளி கொடுத்தார்கள். உண்மையிலே நமக்கு நாம் கேட்டது 20 விழுக்காடு, பிறகு 19, 18 அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்புறம் சரி ஏதாவது ஒன்று கிடைச்சிடும். கடைசி நிமிஷத்தில் கூட்டணி சென்றதே அதற்காகத்தான் சென்றோம், ஒரே ஒரு காரணத்துக்காக கூட்டணி சென்றோம். பிறகு கிடைத்தது, பிறகு தேர்தல் நடந்தது, அதுக்கப்புறம் வழக்குகளாக வந்தது, அதை ரத்து செய்தார்கள் உச்ச நீதிமன்றத்தில். நல்ல வேலை உச்ச நீதிமன்றம் அந்த நீதிபதிகள் தீர்ப்பு நமக்கு சாதகமாக இல்லை என்றால் அதில் உள்ள அம்சம் நமக்கு சாதகமாக இருந்தது. ஏன்னா இப்போ அதில் எல்லாத்தையும் 7 காரணங்கள் ரத்து செய்த காரணங்களில் 6 காரணம் தவறு என்று தெளிவாக சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பில் இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக கொடுக்கலாம், அதில் ஒன்று மட்டும் தரவுகள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே எல்லா டேட்டாவும் இருந்தது. சட்டநாதன் கமிஷன்லேருந்து, அம்பாசங்கர் கமிஷன்லேருந்து, ஜனார்தனன் கமிஷன்லேருந்து, எல்லாமே தணிகாச்சலம் கமிஷன் ஆகுது, எல்லாத்தையும் பண்ணி டேட்டா கொடுத்தார், எல்லாம் இருந்தது. அதை கவனிக்கல அவங்க, அதனால் அதை ரத்து செய்தார்கள். இப்பொழுது அதை மீண்டும் வர வேண்டும் என்று ஐயா அவர்கள் பல முறை பேசியிருக்கின்றார்கள், முதலமைச்சரிடம் பல முறை சம்பந்தமாக பேசியிருக்கின்றார்கள். நம்முடைய GK Mani அவர்கள் மற்றும் சார்ந்தவர்கள் எல்லாம் பல முறை முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். நானும் பல முறை நான் பேசியிருக்கின்றேன். இதெல்லாம் ஏன்னா இது வந்து நான் சொல்வது இது ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை என்று. ஏன்னா நான் கிராமத்துக்கு நான் போனேன்னா உடனே ஐயா ஏன் சின்ன சின்ன பசங்க ஐயா எப்பயா வரும், பத்திர வரும் ஐயா. பாமக மாநில பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசிய காட்சிகளை பார்த்தும் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.